ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஹை பிரசன்டேஜ் ப்ரெஸ்ஸை ட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா, லோ பிரசன்டேஜ் ப்ரெஸ்ஸை ஆட் பண்ண போகிறோம். யார் யாரெல்லாம் ஹை பிரசன்டேஜில் ட்ரா பண்ணலாம், யார் யாரெல்லாம் லோ பிரசன்டேஜில் இந்த மேட்சில் இம்பார்ட்டன்ட் அப்படியே ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோவுக்கு 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக RGL டெமோ டீம் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோ கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர், கேபிட்டல் டி, அதே மாதிரி கேபிட்டல் சி, கேபிட்டல் இ போட்டிங்கனாவே வந்துடும் ஓகேங்களா. டி கேபிட்டல் டி REAM, அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் சி RICKET, அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் இ VER ஸ்மாலில் ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4388 சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதுதான் நம்ம டெலகிராம் சேனல் நேம் ஓகேங்களா. மற்ற எதுலேயும் ஜாயின் பண்ணால் எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஓகேங்களா. நம்ம இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4300 சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வேறு அதுலேயும் ஜாயின் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ட்ரீம் கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க, நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல் ஓகேங்களா. பர்சன்டேஜ் பிளேஸ் ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5, 7, 9, 11 பிளேஸ் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 3-4 பிளேஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆவாங்க ஓகேங்களா. அது பேட்டிங் செக்ஷன் அல்லது பவுலிங் செக்ஷனில் கூட மேக்ஸிமம் அதிகமாக செலக்ட் பண்ண பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செக்ஷன், விக்கெட் கீப்பர் செக்ஷன் ஹீலி பிளஸ் ஒய்பாட்டியா ரெண்டு பேருமே ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய பிளேஸ் ஓகேங்களா. கண்டிப்பாக 1-2 பிளேஸுமே வரலாம் அல்லது 2-1 பிளேஸ் வரலாம். ஒரு டீமில் 2 பிளேஸுமே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஒன்னொரு டீமில் பார்த்தீங்கன்னா இது 2-1 பிளேஸ், ஒரு டீமில் ஒய்பாட்டியா ஒரு டீமில் ஹீலியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளேஸ் இதுலேருந்து ட்ராப் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் கவுர், ஜி ஹரிஸ், ரெண்டு பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மும்பை உமன்ஸ் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் டவுனில் இருக்கிற கவுருக்கு பேட்டிங் கிடைக்காம கூட போக சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகேங்களா. அதனால் கவுர் ப்ளஸ் ஜி ஹரிஸ் 2-1 பிளேஸ் கண்டிப்பாக ட்ராப் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா, பேட்டிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா 2 பிளேஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மும்பை உமன் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கவுர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, ஜி ஹரிஸ் அதே மாதிரி பவுலிங் பண்ண சான்சஸ் இருக்குது, 2 பிளேஸுமே வரலாம் ஓகேங்களா. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2-1 பிளேஸ் ட்ராப் பண்ண ஓகேங்களா, இதுலேருந்து ஒரு பிளேஸ் இதுலேருந்து ஒரு பிளேஸ் ட்ராப் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அமலாக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம், மேத்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்சி சேவர் பர்னட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. மெக்ராத், தீபதி சர்மா 2-1 பிளேஸை ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஏன்னா தீபதி சர்மா பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 8th பிளேஸில் இருக்கார், பேட்டிங் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பவுலிங் மூலம் உள்ள வர சான்சஸ் இருக்குது. ஆனால் மெக்ராத் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்காங்க, பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டு மூலமும் வர சான்சஸ் இருக்குது. அப்போ ஹை பெர்சன்டேஜில் ட்ராப் பண்ணுறது தீபதி சர்மா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்எல்சன், எஸ் இஸ்மாயில் ஓகேங்களா. மும்பை உமன் ஜெயித்தாலும் அல்லது யூபி உமன் ஜெயித்தாலும் ரெண்டு பேரும் ஒரு முக்கியமானவர்களும் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மேபி இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ட்ராப் பண்ணுங்கள். செராவத் மேபி 2 மேட்ச் கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகும், இந்த மேட்ச் ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கேபி நவ்கீர் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருக்காங்க, நாளைக்கு மேட்ச்சில் ஓப்பனிங் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. ஏ கோர் மேபி 7th பிளேஸ் மேபி ட்ராப் ஆகலாம், எஸ் சார்ஜனா ஓகேங்களா அதே மாதிரி 8th பிளேஸ் மேபி ட்ராப் பண்ணலாம். தினேஷ் அப்போ பேட்டிங் செக்ஷன் லோ பர்சன்டேஜில் நவ்ஹீர் அதே மாதிரி வி தினேஷ், 2-1 பிளேஸ் வர சான்சஸ் அதிகம் இருக்குது. அடுத்து பால் ரவுண்டரில் எஸ் கீர்த்தனா அதே மாதிரி பி நன்சி ஓகேங்களா. இல்லை நான் கீர்த்தனா மேபி பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பவுலிங் போட்டாங்க அப்படின்னா ஒன் சைடு வின்னிங் அப்படின்னா மும்பை உமன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் பவுலிங் மூலம் உள்ளே வர சான்சஸுக்கு 1-2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதனால் கீர்த்தனா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எஸ் இசைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. எஸ் சுல்தானா பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மேபி விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போ லோ பர்சன்டேஜில் கேபி நவ்கீர், வி தினேஷ், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணனா எஸ்
கீர்த்தனா எஸ்இசிக்கு ரெண்டு பேருமே வர சான்சஸ் அதிகம் இருக்குது. அதே மாதிரி எஸ் கீர்த்தனா பார்த்திங்கனா மூணு ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வர சான்சஸ் அதிகம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே முக்கியம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணாங்கன்னா லோ பிரசன்டேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர் ஓகேங்களா. ஜி சுல்தானா ஓகேங்களா, ரெண்டு ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணாங்க அப்படின்னா நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.